தொடர்ந்து நம்ம சேனல்ல பிரபலங்களுடைய பயோகிராஃபியை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல 80s 90s நடிகையான நடிகை கீதா அவங்கள பத்தி தான் பார்க்க போறோம். அவங்களுடைய பயோகிராபி என்ன அப்படின்றது தான் பார்க்க போறோம். இவங்க சூப்பரான ஒரு நடிகை, அழகான நடிகை. நடிகர் ரஜினிகாந்த் மற்றும் கீதா இவங்களுக்குள்ள ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு, அதுக்கான ஒரு ரீசனும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி கீதா அவர்களை பத்தினா தெரியாத பல விஷயங்களை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 5 வருஷத்துக்கு முன்பு சோழிச்சு ஸ்கூலு போகும்போது அவனை கா வேண்டி விழிச்சு நடிகை கீதா இவங்க பாத்துக்கிட்டீங்கன்னா இவங்களுடைய உண்மையான பெயர் கீதா கடம்பி. இவங்க 1962 ஜூலை 14 கர்நாடக மாநிலத்துல பிறந்திருக்காங்க. நடிகை கீதா 1978 பைரவி அப்படின்ற ரஜினிகாந்த் அவர்களுடைய திரைப்படம் மூலமா அவருக்கு தங்கச்சியா நடிச்சுதான் திரைப்பட இண்டஸ்ட்ரிக்கு அவங்க அறிமுகம் ஆனாங்க. இந்த படம் கீதா அவர்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி ரஜினிகாந்த் அவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான திரைப்படம். ஏன்னா அவருடைய பிலிம் கெரியர்ல அவர் சோலோ ஹீரோவா, அதாவது லீடிங் ஹீரோவா நடிச்சது இதுதான் முதல் திரைப்படம். இந்த திரைப்படம் ஏகப்பட்ட சர்ச்சையில தான் வெளியாச்சு. அதாவது இவர் ஹீரோவா அப்படின்னு சொல்லி படத்தை தயாரிக்க இருந்தவங்க இந்த படத்துல இருந்து பேக் அவுட் பண்ணி அதுக்கப்புறமா ரஜினிகாந்த் அவர்களுடைய திறமை, அவருடைய ஸ்டைல், அதுல நம்பிக்கை வச்சு புதுசா ஒரு ப்ரொடியூசர் வந்து இந்த படத்தை அவங்க எடுத்து கொடுத்து அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணி இந்த படம் வெளியானதுக்கு அப்புறமா ரஜினிகாந்த் அவர்களுடைய நடிப்பு ரொம்பவே பேசப்பட்டு அவருடைய கேரியர்ல இது ஒரு முக்கியமான திரைப்படமா மாறுச்சு. அண்ட் இந்த படத்துல கீதா பைரவி அப்படின்ற, அதாவது அந்த பெயரோட தலைப்புல அவங்க தான் நடிச்சிருக்காங்க. நம்ம தலைவர் அவர்களுடைய தங்கச்சி கேரக்டர்ல அவங்க நடிச்சிருக்காங்க. சோ இவங்களும் கர்நாடக தலைவரும் கர்நாடகா ஸ்டார்டிங் ஸ்டேஜ் வர, சோ அதனாலே இவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு பாண்ட் அப்பல இருந்து இப்ப வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. இப்ப வரைக்கும் ரஜினிகாந்த் அவர்களுடைய தங்கச்சி அப்படின்னு தான் அவங்க ரொம்பவே பெருமையாவும் சொல்லிட்டு வராங்க. இந்த படம் பண்ணும்போது அவங்களுக்கு வெறும் 12 வயசு தான், 7வது படிச்சுட்டு இருந்திருக்காங்க. ஆனா இந்த படத்தினுடைய ஹிட்டுக்கு அப்புறமா அவங்க ஃபுல்லாவே மூவில ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க படிக்கிறதையே விட்டுட்டாங்க. அதுக்கப்புறமா கீதா அவர்கள் தன்னுடைய தாய்மொழியான கன்னட திரைப்படத்துல நடிக்க ஆரம்பிச்சாங்க. அதுவும் லீடிங் ரோல்ல நடிக்க ஆரம்பிச்சு அங்க முன்னணி நடிகையா வளர்ந்து வந்தாங்க. அண்ட் கன்னடாவை தொடர்ந்து தமிழ்லயும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணாங்க. அண்ட் அதுக்கப்புறமா அவங்க தெலுங்குலயும் ஃபோக்கஸ் பண்ணாங்க. முக்கியமா மலையாளம், அவங்க நிறையவே திரைப்படங்கள் மலையாள பிலிம்ல தான் நடிச்சிருக்காங்க. மலையாள பிலிம் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த மலையாளம் சினிமாஸ் லேண்ட்மார்க் ஹீரோயின் அப்படின்ற ஒரு பட்டம் வரைக்கும் அவங்களுக்கு இப்ப வரைக்கும் இருக்கு. கீதா அவர்களுடைய பிலிம் கெரியரை பொறுத்த வரைக்கும் அதிக பேர், புகழ், பணம் மட்டும் இல்லாம நிறைய அவார்டுகளையும் குவிச்ச திரைப்படங்கள், நிறைய வெற்றி திரைப்படங்கள்னா மலையாள திரைப்படங்களும் கன்னட திரைப்படங்களும் தான். திரைப்படங்கள்ல மட்டும் கிடையாது, டெலிவிஷன்லயும் இவங்க நடிச்சிருக்காங்க. மலையாள டெலிவிஷன்ல, தமிழ்ல, தெலுங்குலயும் இவங்க நிறைய சீரியல்ஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க. இவங்களுடைய பர்சனல் லைஃப் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா 1997 அமெரிக்க பிசினஸ் மேனான வசந்த் தந்தம் அப்படின்றவங்களை திருமணம் பண்ணியிருந்தாங்க. இவங்க திருமணத்திற்கு அப்புறமா நடிக்கிறதே விட்டு அமெரிக்காவிலேயே ஹஸ்பண்ட் கூட போய் செட்டிலும் ஆகியிருந்தாங்க. இவங்க நியூ ஜெர்சில இப்ப வரைக்கும் வசிச்சுட்டு வராங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் 1999 ஒரு மகனும் பிறந்திருக்காங்க. திருமணத்திற்கு அப்புறமா அவங்க பிலிம் விட்டு போனவங்க மறுபடியும் 2003 தெலுங்கு பிலிம் இண்டஸ்ட்ரியில அவங்க ரீஎன்ட்ரி கொடுத்தாங்க. ஜெயம் ரவி அவங்களுடைய உனக்கும் எனக்கும் திரைப்படம் முதல்ல வந்தது தெலுங்குல தான், நுவஸ்தானன்டே நேனு தண்டானா. அந்த படத்தின் மூலமா தான் இவங்க வந்து மறுபடியும் என்ட்ரி கொடுத்திருக்காங்க. 2003 இந்த படம் வெளியாச்சு. இந்த படத்துக்கு அப்புறமா ஒக்கடு, அதாவது நம்ம தமிழ்ல கில்லி வந்தது இல்லையா, அதோட ஒரிஜினலையும் கீதா அவர்கள் தான் மகேஷ் பாபுக்கு அம்மாவா நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பௌர்ணமி, தமிழ்ல உனக்கும் எனக்கும், சந்தோஷ் சுப்பிரமணியம், அழகிய தமிழ் மகன், மாஸ்டர்ஸ், இந்த மாதிரி பல திரைப்படங்கள் நடிச்சிருக்காங்க. சோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நடிகை கீதா அவங்களுடைய பயோகிராபி என்ன அப்படின்றத பார்த்தோம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இதே மாதிரி மேலும் பல வீடியோக்களை பார்க்க நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.